அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மதி, சென்னையில இருந்து பேசுறேன். இந்த அவசர கால நிலைமையில இந்த கோவிட் ப்ராப்ளம் இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த செய்தியை பார்க்குற அனைவரும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்கும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த கோவிட் பிரச்சனை கொரோனா இன்ஃபெக்ஷன் வராம தடுத்துக்கிறதுக்காக மூணு விஷயங்களை கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு, சமூக இடைவெளியை பின்பற்றுதல். ரெண்டாவது, கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். மூன்றாவது, நம்ம உடலோட இம்யூனிட்டிய அதிகரிச்சு கொரோனாவில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது. இந்த மூணு விஷயத்துல முதல் இரண்டு விஷயங்களை எல்லாரும் செஞ்சிடலாம். சமூக இடைவெளியை பின்பற்றலாம், கையை சானிடைஸ் பண்ணி சுத்தமா வச்சுக்கலாம். மூன்றாவது, இம்யூனிட்டியை எப்படி அதிகரிச்சுக்கிறது. இது பலருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். இதுக்கான ஒரு பதிலா இந்த வீடியோ அமையும் நான் நம்புறேன். இந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஒரு பிளான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு பிளான். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, யோகா, இப்படி பல இயற்கை மருத்துவங்களை யூஸ் பண்ணி உங்களோட உடம்போட இம்யூனிட்டியை எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் தான் இந்த ஆரோக்கியம். இதுல ஹோமியோபதி மருந்து ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படிங்கிற ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கும் போது நம்ம உடலோட இம்யூனிட்டி அதிகமாகி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது வழியா நம்ம கொரோனா நம்ம கிட்ட வராம தவிர்த்துக்கலாம். இந்த மருந்துகளை ஒவ்வொரு ஹோமியோ மருத்துவரும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில இருக்கும். இந்த முயற்சி பாதி வெற்றி பெற்றிருக்கு. தமிழகம் எங்கும் மூளை முடுக்கில் இருக்கிற மக்கள் கையில கூட இப்ப ஹோமியோபதி மருந்துகளை நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி சென்றடையாம இருக்கு. இந்த ஹோமியோ மருந்துகளையும் இந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மருந்துகள் எப்படி எடுத்துக்கிறது, இது இந்த மாதிரி இருக்கும். ஆர்சனிகம் ஆல்பம் 30 இத கையில படாம மூடியில போட்டு நான்கு மாத்திரைகள் டெய்லியும் காலையில மூணு நாளைக்கு எடுத்துட்டு வரணும். இந்த மூணு நாள் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் இடைவெளி விட்டுட்டு வார ஒரு நாள் காலையில நாலு மாத்திரை மட்டும் இந்த கொரோனா பிரச்சனை முடிகிற வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம உடல் இம்யூனிட்டி நார்மல் ஆகி நமக்கு கொரோனா வர்றதுக்கான பல சாத்தியக்கூறுகள் குறையும். கொரோனா வராமலும் இருக்கும். இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அனைவரும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். வேற ஏதாவது நோய்களுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும், எனக்கு சர்க்கரை இருக்கு, இல்ல டயபெட்டிஸ், இல்ல சுகர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, லிவர் பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு, இந்த என்ன பிரச்சனைகளுக்கு நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மருந்துகளோட சேர்ந்தே இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30C அப்படிங்கிற மருந்தையும் நீங்க உபயோகிக்கலாம். இது எந்த மருந்தோடையும் இன்ட்ராக்ட் ஆகாது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ரொம்ப ஜென்டிலான மைல்டான மெடிசன் இந்த ஹோமியோபதி மெடிசன். இந்த மருந்துகள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் இந்த மருந்துகள் இலவசமா வழங்கப்பட்டு இருக்கு. சென்னை, கோவை, திருப்பூர், மதுரை, சிவகங்கை, இந்த மாதிரி பல இடங்கள்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஹோமியோபதி பிரிவுல இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இந்த மருந்துகளை இலவசமா மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். எந்தெந்த டாக்டர்ஸ் இதை வழங்குறாங்க அப்படிங்க இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். நீங்க அதை போய் பார்த்து பயன்படலாம். இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல இல்லாத டாக்டர்ஸ் பலரும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மருந்துகளை இலவசமாகவும் வழங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கூகுள்ல போயிட்டு ஹோமியோபதி டாக்டர்ஸ் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் யாரு, அவரோட பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான இம்யூன் பூஸ்டர்ஸை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இம்யூன் பூஸ்டர்ஸ் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல அரசாங்கத்தாலேயே இலவசமா மக்களுக்கு வழங்கப்பட்டது. கேரளா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மாதிரி பல ஸ்டேட்ஸ்ல இந்த மருந்துகளை கவர்மெண்ட் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கேரளால இந்த COVID-19 பிரச்சனை இவ்வளவு குறையறதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறதும் இந்த ஹோமியோபதி மருந்து தான். இந்த ஹோமியோபதி மருந்துகள் இன்னும் பல ஸ்டேட்ஸ்ல COVID-19 இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கும் கொடுத்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேரை இதுல கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருந்துகளை எடுத்துட்டு வரும்போது நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டர் பண்ணிக்கலாம். குஜராத் கவர்மெண்ட் அமைச்சர் அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த ஹோமியோபதி மருந்தோட பயனை பத்தி ரொம்ப விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்க கொரோனாவால பாதிக்கப்பட்ட 2700 அதிகமான மக்களுக்கு இந்த ஹோமியோபதியை கொடுத்து பார்த்ததுல 11 பேர்த்த தவிர யாருக்குமே கொரோனா பாசிட்டிவ் ஆகல அப்படின்னு குஜராத் அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்ல பல லட்சக்கணக்கான மக்களுக்கு, 72 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இந்த ஹோமியோ மருந்துகளை அவங்க கவர்மெண்ட் அவங்க வீடுகள்லயே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்திட்டு கொரோனா இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாத்துப்போம். கொரோனாவை வெல்வோம். நன்றி.